ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் எஸ்எஸ்சிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதற்கான டேட்டு டைமிங்கு எல்லாமே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷனுக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இப்போ கூகுளிலே போயிட்டு காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு எஸ்எஸ்சி அப்படின்ட்டு டைப் பண்ணோம். டைப் பண்ணோடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம், சவுத்தன் ரீஜியன். அதனால் வந்து இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சவுத்தன் ரீஜியன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இதில் தான் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்டு அவல்தார் போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதற்கான டைம், டேட், பிளேஸ் எல்லாமே வந்து டயர் ஒன்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா சிஜிஎல்து வந்து இன்னும் வந்து டேட் வந்து முடியல. அதனால் யாராச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். மே 5 வரலும் வந்து டைம் இருக்குது, நல்லாவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு பிடிஎஃப் வந்து கடைசியாக டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களே, அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் மெசேஜ், உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் அப்புறம் மெயில் ஐடி கொடுத்துருவீங்க பார்த்திங்களா, அதுக்கும் வந்து இருக்கும். அந்த மெயில் ஐடியும் நீங்கள் போய்ட்டு வந்து செக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா, அதை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் போட்டுட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இப்போ எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து கிளியராக வந்துச்சு. உங்களோட ரோல் நம்பர், அதாவது எக்ஸாமுக்கான ரோல் நம்பரு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட பேர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேமு, உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அப்புறம் உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமு அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து அதனோட டைமிங், ஓகேங்களா, 9 to 10:30 வந்து இப்போ இவங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்குது. 7:45 நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதையும் வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதற்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 20/6/2023 இதில் இருக்கிறபடி எக்ஸாம் வந்து இருந்துச்சுன்னா 4 நாள் முன்னாடி 16ஆம் தேதி வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து எல்லாருக்கும் 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எக்ஸாம், 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். இதில் வந்து டேட்டு பார்த்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்து டேட் அண்ட் டைமிங்ஸ் வந்து மாறும், கரெக்டாக வந்து ரிமைண்டர் கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ சிஜிஎல்லை பொறுத்தவரையிலும் அதான், இன்னும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எண்ட் ஆகலை. கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து வேணும்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன்.